ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த மே மாதத்தின் இந்த முதல் நாளின் ஆசீர்வாத கூடுகைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய ஆச்சரியமான கிருபைகளால் மீண்டும் ஒரு மாதத்தை காணவும் அவருடைய திருநாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற அவருடைய அளவற்ற ஒப்பற்ற தேவ கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் பிரகாசிப்பார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் நீர் எங்களை பாதுகாத்து நன்மையை தந்து கிருபையை தந்து ஆண்டவர் நடத்தி வந்த உம்முடைய ஆச்சரியமான பாதைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திருக்கரத்துல இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சிறிய பெரிய எல்லா சவால்களையும் நாங்கள் கடந்து வருவதற்கு எங்களுக்கு தேவையான கிருபையை பலனை தந்து பரலோகத்தின் தேவன் நடத்த ஜெபிக்கிறோம். உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த ஜப வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. லைவ்ல எங்களோடு யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ, யாருடைய குடும்பங்களில் எல்லாம் பிரயாணங்களில் எல்லாம் தேவ பிரசன்னத்துல இணைந்திருக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலையும் உம்முடைய ஆச்சரியமான கிருபை ஊற்றப்படுவதாக. உங்க பிரசன்னத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நடத்தும். நாங்கள் பாடுகிற பாடல், ஆராதனை, ஜெப வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த மாதத்தில் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற உம்முடைய நல் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது கூட நாம் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். தாவீது சொல்லுகிறான், என்னோடு கூட தேவனை ஒருமித்து மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி. நாம் ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம் நடுவிலே எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளுகிற இடத்துல கட்டுகள் உடைக்கப்படும், போராட்டங்கள் விலகும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். வாருங்கள், நாம் இணைந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார், ஆசீர்வதிப்பார், நன்மை செய்வார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வாத கூட்டத்தில் இந்த முதலாவது நாளில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கடந்த மாதங்கள் முழுவதுமாய் நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்தார். அவருடைய கிருபைகள் மேலானது. ஆமென். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர், சர்வ வல்லவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், நம்மோடு கூட இருந்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த அந்த எபினேசருக்கு நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா? இந்த நாளில் ஆமென். நீங்கள் இருக்கிறதான இடத்துல தேவ பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆமென். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ பிரசன்னத்திற்கு நேராக பரிசுத்தாவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனை நாங்கள் வரவேற்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில, எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக. எல்லா குறைவுகள் நிறைவாய் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் பலனாய் மாறட்டும். நீர் வரும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே. ஓ ரபானா ஷேகே ரேபேனேலேரே, ஓ ரபானா தூரகடா த்ராலரா, நீர் வாருவே, நீர் வாருவே, நீர் வாருவே, ஆவியானவரே நீர்
நீர் வாருமே ஆவியானவரே. நீர் வரும்பொழுது சூழ்நிலைகள் மாறுவாண்டவரே, இந்த நாள் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க, தொடர்ந்து நீர் ஆளுகை செய்ய. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய பாடல், ஆத்துமமே முழு உள்ளமே ஆண்டவரை நீ தொழுதேற்று. ஆமென். இந்த நாள் வரையிலும் நடத்தினதான அவரை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம சேர்ந்து பாடப்போகிறோம். இணைந்து நம்ம சேர்ந்து பாடலாமா? பூச்சிடுவானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுவதற்கரிய தன்மையுள்ள பூச்சிடுவானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுவதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமை உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமை உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் தலைமுறை தாக்கும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நீ செய்வனவான வினை பொறு தருளும் மேலான தினம் தினம் உலகில் நீ செய்வனவான வினை பொறு தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. உற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்று கிருபையினால் முடிசூட்டும் உற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்று கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரு தயவு செய்து தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரு தயவு செய்து தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. துதி மிகுந்தேர சோதரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர சோதரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்த சிறுவாயர் என்னை குறித்து விட்டார் தூரம் போயிடும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரவசைத்து அன்பால் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் வரும் நாளிலே என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூக மதில் அங்கே அவர் உடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே என்னை நம்பியா
அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடத்தில் சொந்தக்காரர் அவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடத்தில் சொந்தக்காரர் அவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடத்தில் சொந்தக்காரர் அவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடத்தில் சொந்தக்காரர் அவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். துதி மிகு நேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகு நேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமே முழு உள்ளமே உண்டாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதரித்த உண்டாண்டவரை. அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அமேன். எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் மத்தியில் அமேன். தேவன் எந்த இடத்துலலாம் தேவனை ஆராதிக்க அவர்கள் கூடுகிறார்களோ, எந்த இடத்துலலாம் ஒருமனப்படுகிறார்களோ, இரண்டு பேர் ஒருமனப்படும் பொழுது அவர்கள் மத்தியில் மூன்றாவது ஒரு நபராய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. ஓ ராபா ஷேகேரே, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்து, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அமேன். துதி செய்ய தொடங்கின பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளாய் வெட்டுண்டு மடிந்தார்கள். அமேன். நீங்கள் துதிக்க 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 மலை போன்றதான பிரச்சனைகளையும் பனி போல மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. அமேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை அமேன் நினைத்திருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் நினைத்திருக்கிறார். அமேன். கர்த்தரை நம்புகிற பெரியோர்களையும் சிறியோர்களையும் அவர் நினைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அமேன் கர்த்தருடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஹாலேலூயா. அவர் நித்தமும் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நம்ம இன்னொரு பாடலை கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடப்போகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார். ஓ இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். அப்படியே கரங்களை உயர்த்தி பாடு. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக பாடலை சேர்ந்து என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார். உள்ளக்கரங்களிலே எங்களை வரைந்து கொண்டதான தேவன், உங்களுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னதான தேவன். ஆமென். இந்த நாளில் நம்ம சில அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளத்தையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளத்தையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் இயேசு கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். இயேசு கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுப்பார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன்.
தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாமெல்லாம். இயேசுயே தேவன், இயேசுயே ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாமெல்லாம். இயேசுயே தேவன், இயேசுயே ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாமெல்லாம். இயேசுயே தேவன், இயேசுயே ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாமெல்லாம். மீட்டு கொண்டார் பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார், மீட்டு கொண்டார் இயேசு, மீட்டு கொண்டார் பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த பாவித்தார், சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த பாவித்தார். இயேசுயே தேவன், இயேசுயே ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாமெல்லாம். 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 ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார் சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார் சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார், உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசுயே தேவன், இயேசுயே தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாமெல்லாம். இயேசுயே தேவன், இயேசுயே ஜீவன், 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 எஸ் லார்ட் நீரே எல்லாமெல்லாம். ஓ இயேசுயே தேவன், இயேசுயே ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாமெல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவின் மேல் என்னை தூரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் தூரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுப்பார், சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த காவித்தார், சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த காவித்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசுயே தேவன், இயேசுயே ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாமெல்லாம். 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 பராந்தரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றிட தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே கர்த்த நீரே, கேள் கொள்ளாம் தேவனே, சக காலமும் உள்ளவரே, கேள் கொள்ளாம் தேவனே, நீரென்று உயர்ந்தவரே, கேள் கொள்ளாம் தேவனே, சத காலமும் உள்ளவரே, கொள்ளாம் தேவனே, நீரென்று உயர்ந்தவரே. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, நன் உதவி செய்தீரையா, பிள்ளையாய் நான் வாழ்ந்தீர உதவி செய்தீரையா, பிள்ளையாய் வாழ்ந்தீர. ஏல் கொள்ளாம் தேவனே, சத காலமும் உள்ளவரே, ஏல் கொள்ளாம் தேவனே, நீரென்று உயர்ந்தவர். ஓ ரவாசே, ஏல் கொள்ளாம் தேவனே, ச
சதகாலமும் உள்ளவரே, எல்லாம் தேவனே, என்றும் உயர்ந்தவரே. இயேசுவே தேவன், இயேசுவே ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவே தேவன், இயேசுவே ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். அப்படி இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். சொல்ல 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 ஒரு தேவ பலன், சொல்ல 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 ஒரு தேவ பிரசன்னம், சொல்ல 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 எல்லா பலவீனங்களை பலனாய் மாற்றுகிற அதே கிறிஸ்துவினுடைய ஜீவன், கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறதினால் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க போதுமானவராய் இருக்கிறாரே. ஓ ராபா ஷேகே ரேபே லேலே ரே, சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன்னாவி சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன்னாவி தந்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுப்பார், சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுப்பார். அதனால இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். நீங்க மாத்திரம், நீர் மாத்திரம் அல்ல. ஓ ரபா தூரால ரபா சகதரகடாதனால நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. ஓ ரபானாசிய கேரேவேனிலே என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். மறைக்கப்பட்டுருச்சுன்னா எங்க போவோம் அந்தவர், நாங்கள் எங்கே போவோம் அந்தவர். அன்றைக்கு பேதுருமை பார்த்து சொன்னாரே, வாழ்வு தரும் வசனம் உங்களிடத்துல அளவா உண்டு, எங்களை பலப்படுத்துகிற வார்த்தை உங்களிடத்துல அளவா உண்டு, எங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகிற அமேன் அந்த வசனம் உம்மிடத்தில் அல்லவா. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற எங்கள் தகப்பு, ஓ ரபா சகதரகடாத நாளரலரா, எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியும், எங்கே ஓடுவே உன் சமூகத்தை விட்டு, விட்டு விட்டு ஓடி ஒழிய முடியுமோ. யோனாவை போல நான் அடித்தட்டீலே, படுக்கை போட்டால் நீர் விட மாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டீலே, படுக்கை போட்டாலும் விட மாட்டீரே, ஓடி போனாலும் தேடி வந்தீரே, கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே, ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை ஒருபோதும் மறக்கவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
நான் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. நான் எப்பொழுதும் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய வார்த்தைக்காய் நன்றியாக. அநேக நேரத்தில் நம்ம தேவனை மறந்து போன சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் வசனம் சொல்கிறது, அவர் உடன்படிக்கையை கை கொள்ளுகிறதான தேவன், அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதான தேவன். அவே உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார்னா மரண பரியந்தம் அவர் நம்மை கைவிட மாட்டார். உங்களை நான் மறக்க மாட்டேன்னு சொன்னார்னா அவர் மரண பரியந்தம் நம்மை மறக்க மாட்டார். உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன் என்று சொன்னா அவே நம் மறிக்கிற பரியந்தம், நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு சேர்க்கிற பரியந்தம் அவர் நம்மை நினைவு கூறுகிறவராயிருக்க. வசனம் சொல்கிறது, என்னுடைய உள்ள கரத்துல வரைந்து வைத்திருக்க. எப்பேற்பட்ட போராட்டங்களின் மத்தியில் இருக்கிறையோ அந்த இடத்திலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலையில சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை அவர்கள் போட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை விட்டு விலகல. அந்த சூழ்நிலையிலும் அவர்களோடு கூட இருந்தார். வசனம் இப்படியாய் சொல்லுகிறேன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளும் மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலையும் பேரில் பற்றாது என்று சொன்னார். இந்த வேலையில தேவனை பார்த்த ஆண்டவரே, உம்மை மறந்து வாழ்ந்த நாட்கள் உண்டாண்டவர், மறுதளித்த நாட்கள் உண்டு. ஆனால் எங்கள் மேல் நினைவா இருக்கிற உடைய கிருபைகளுக்காக உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவனா அது உலகே அறியும், உதவாத எண்ணில் நீர் உறவாரி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா நினச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவினா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவினா. தேவகுமாரா தேவகுமாரா எஸ் நினைச்சிருக்க, தேவகுமாரா தேவகுமாரா விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன் என்று சொன்ன. யாராலும் நினைக்கப்படாத எசேக்கியா ராஜாவை கர்த்தர் நினைத்தருளி நீரான. சுவர்புறமாய் திரும்பி எழுதது உண்மைதான், ஏசாயா தீர்க்கதரிசி உள்ளே இருந்தது உண்மைதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு போன பொழுது அந்த அறை வீட்டில் ஒருவரும் இல்லையே, ஆனாலும் அந்த அறை வீட்டில இருந்து செபித்த செபத்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்து எசேக்கியா ராஜாவை நீர் நினைத்தருளினீர். ஆண்டவரே எலியா சொல்லுகிறார், கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவே செபித்த பொழுது பரலோகத்தில் வீற்றிருந்ததான உங்களுடைய கண்கள் உங்களுடைய செவிகள் கேட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தீரே. எங்களை நினைவு கூறுங்கள், நினைக்கிற தேவன், எங்களை மறவாமல் நினைக்கிற தேவன் ஒருவர் உமக்கு நன்றியாண்டவர். பரிசுத்தாவியானவர் உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஓராபாஷேகதனாளரா கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவியாத்ம
ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீர். வானபூமி வானபூமி ஒழிந்து போனாலும் தைகளென்றும் மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றும் நிலைப்பார். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, பூமி ஒழிந்து போனால் வார்த்தைகளும் உங்களுடைய வார்த்தைகளில் உள்ள உறுப்பாகிகளும் அது அவமாய் போவதில்லை என்று சொல்லி பார்க்கும். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னதை ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் மறவாமல் நினைத்திருக்கிற நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் அநேகர் எங்களை நினைக்கிறதுக்கு யாருன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற சூழ்நிலையில பரிசுத்தாவியான நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. அவன் இதோ உலகத்தின் முடிவு பெரியது, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அவன் கஷ்டங்களோ உபத்திரவங்களோ வியாகுலமோ நிர்வாணமோ ஆசமோசமோ பட்டயமோ பஞ்சமோ எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் நேச தகப்பன் நீர் எங்களை நினைத்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீராளுகை செய்யுங்க, எங்களை பரிசுத்தப்பட்டது. ஒருவேளை நாங்கள் உங்க மறந்துருந்தா ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. உண்மை நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நினைவு கூறுகிறவர்களாய் உண்மை ஆண்டவரே நேசிக்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்க ஆளுகை செய்யுங்க. எல்லா கண்ண மகிமைப்புகள் சுமருவருக்கே செலுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து ஜெபசிந்தையோடு கூட இருப்போம். கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை நம்மத்தில் செய்ய போதுமானவராயிருக்கிறார். அன்றைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாடல் ஆராதனை வேலைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட இந்த மாதத்தை அன்றைய கரத்துல ஒப்பு கொடுத்து நமக்காக ஆண்டவர் நமக்கு முன் செல்லும்படி ஆண்டவர் நம்முடைய காரியத்துல அவருடைய நீதியை நியாயத்தை விளங்க பண்ணும்படி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த மாதத்துல உம்முடைய கிருபையை எங்களுக்கு தார் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எங்களுக்கு தார் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்ன கர்த்தாவே, உம்முடைய முகத்தை நாங்க தேடி வருகிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தை நாங்க தேடி வருகிறோம்ப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்க தேடி வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியை வீச பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிச்சத்தினால் நாங்கள் இருளை கடப்பதற்கு ஆண்டவரே தாவீது சொல்லுகிறானே, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார் என்று. ஆண்டவரே இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே எங்களுக்கு முன்பாக எதெல்லாம் இருளாயிருக்கிறதோ, எதெல்லாம் போராட்டமாயிருக்கிறதோ, எதெல்லாம் நெருக்கமாயிருக்கிறதோ, எதெல்லாம் எங்களுக்கு முன்பாக சவாலாயிருக்கிறதோ ஆண்டவரே,
உம்முடைய வெளிச்சம் இறங்கி வரட்டும், உம்முடைய முகத்தின் ஒளியை எங்களுடைய எல்லைகளிலே பரலோகத்தின் தேவன் வீச பண்ணுவீராக. உம்முடைய முகத்தின் ஒளியினால் எங்கள் இக்கட்டுகள் விலகட்டும் ஆண்டவரே, எங்கள் இருள்கள் விலகட்டும் ஆண்டவரே, எங்களுடைய போராட்டங்கள் விலகட்டும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் ஒளியினால், உம்முடைய வெளிச்சத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் கடந்து போகிற பாதைகளிலே சூழ்ந்திருக்கிற இருள், எங்களுடைய பிரயாசத்தில் சூழ்ந்திருக்கிற இருள், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்கிற இடத்திலே ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் தொழில் செய்கிற இடத்திலே சூழ்ந்திருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களும் உம்முடைய வெளிச்சத்தினால் அவைகள் வெளிச்சமாய் மாறட்டும்னு சொல்லி கேட்கிறோம். வெளிச்சமாய் மாற்றும் ஆண்டவரே, எங்கள் இருளை வெளிச்சமாக்கும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் என்னோடு இந்த ஜெபத்துல இணைந்து ஆண்டவரே, யார் யார் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் வெளிச்சமாகும்படி ஜெபிக்கிறார்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை பரலோகத்தின் தேவன் வெளிச்சமாக்குவீராக, பரலோகத்தின் ராஜா வெளிச்சமாக்குவீராக. ஆண்டவரே, கர்த்தர் உனக்கு நித்திய மாட்சிமையா இருப்பார் என்று உம்முடைய வேத வார்த்தை சொல்லுகிறதே அப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக. சூரியன் உனக்கு வெளிச்சமாய் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்ற உம்முடைய வேத வார்த்தையின்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாக்குவீராக. ஆண்டவரே, பைனான்சியலா யாரெல்லாம் சிக்கு உண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை உதிக்கட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நன்மையின் கரங்களானது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் போராட்டத்திலே, பில்லி சூனியத்திலே யாரெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, அந்த கட்டுகளை எல்லாம் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இருள்கள் வெளிச்சமாகட்டும், இருளின் அதிகாரங்கள் விழுந்து போகட்டும், இருளின் அதிகாரங்கள் அத்தனையையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் துரத்தி போடுகிறோம். இருளின் அதிகாரங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, வெளிச்சம் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய வெளிச்சம் உதிப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், எங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒரு மனப்பட்டு ஜெபித்த ஜெபத்தை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கேட்டார். உங்கள் இருளின் நாட்கள் முடிவுக்கு வந்தது, உங்களுக்கு இனி ஒரு வெளிச்சத்தின் நாட்களை ஆண்டவர் தருவார். தேவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் இன்னும் வெளிச்சத்தை காணும்படி ஆண்டவர் செய்வார். தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வார். உங்கள் நீங்கள் இருளிலே உட்கார்ந்திருந்த நாட்கள் முடிந்து போனது. உங்களை குறித்து சந்தோஷப்பட்ட சத்துரு களி கூறாதபடிக்கு உங்கள் இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்கி அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதத்தின் தேவ வார்த்தைக்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் என்னுடைய ஆவியில என்னுடைய இருதயத்துல வைத்த அவருடைய வார்த்தை, சங்கீதங்களின் புத்தகம் 59வது சங்கீதம்
பத்தாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி. தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அன்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த மே மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அவருடைய அற்புதமான வார்த்தை, தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை உங்களுடைய கண்கள் காணும். அன்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தின் துவக்கத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்துல உனக்கு நியாயம் செய்வேன், உனக்கு நியாயம் செய்து தயவு கிடைக்க பண்ணுவேன், நான் உனக்கு நியாயம் செய்து உன்னுடைய நன்மைகளை உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் நினைப்பூட்டுகிறார். எப்படிப்பட்ட நியாயத்தை ஆண்டவர் செய்வார், எப்படிப்பட்ட நீதியை ஆண்டவர் செய்வார், உங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை, உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு தேவன் நீதியை சரி கட்டுகிறதை, உங்களுடைய நன்மையை தடுத்து நிறுத்தினவர்களுக்கு தேவன் நீதியை சரி கட்டுகிறதை உங்களுடைய கண்கள் காணும். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில நெருக்கமான நிலைகளை கண்டு என் வழக்கை விசாரிக்க, எனக்கு நீதி செய்ய, எனக்காக வழக்காட ஒருவரும் இல்லையே, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, படிக்கிற இடத்துல பிரச்சனை, வசிக்கிற இடத்துல பிரச்சனை, ஊழியம் செய்யற இடத்துல பிரச்சனை, நான் ரொம்ப நெருக்கப்படுறேன், எனக்கு அநீதி நடக்கிறது, எனக்கு தீமை நடக்கிறது, செய்யாததை செய்தேன் என்றும் பேசாததை பேசினேன் என்றும் நான் சொல்லாத வார்த்தையை சொன்னது போலவும் நான் சொன்ன வார்த்தையை திருத்து நான் சொல்லிய வார்த்தையை வேறு விதமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொண்டு தவறாக புரிந்து கொண்டு என் மேல் பழி சுமத்துகிறார்கள், வேண்டுமென்றே என் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள், என் மேல் மாத்திரமல்ல என் குடும்பத்தின் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள், என் பிள்ளைகளின் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள், என் கணவன் மேல் குற்றத்தை சுமத்துகிறார்கள், என் மனைவியின் மேல் குற்றத்தை சுமத்தி எங்களை அவமானப்படுத்தி நாங்கள் வேலை செய்ய விடாமல், நாங்கள் ஊழியம் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள், தடை செய்கிறார்கள், தலை நிமிர்ந்து நின்ற இடத்தில் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி அவமானத்தினாலும் கண்ணீரினாலும் துக்கத்தினாலும் நிறைந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை உன்னுடைய கண்கள் காணும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அவமானங்களை கண்டு, அநீதியாய் நடத்தப்படுகிறதை கண்டு, உங்களுக்கு தீமை இழைக்கப்படுகிறதை கண்டு, இப்படிப்பட்ட பொய்யான வார்த்தைகளுக்கு ஒரு நியாய விசாரணை கிடையாதா என்று அங்கலாய்க்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு உங்களை தேடி வருகிற ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன்னுடைய சிறுமையை கண்டேன்,
நான் உன்னுடைய துக்கத்தை கண்டே, நான் உன்னுடைய பாடுகளை கண்டே, உனக்கு செய்யப்படுகிற அநீதியான காரியத்தை கண்டே, நீ பொறுமையாய் சகித்து கொண்டு தேவனுடைய ரட்சிப்புக்காய், தேவனுடைய விடுதலைக்காய், தேவனுடைய நன்மைக்காய் பொறுமையாய் சகித்து கொண்டிருக்கிறதை நான் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவார். ஆண்டவர் இந்த காலங்களிலே உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? எப்படிப்பட்ட நியாயத்தை செய்வார்? உங்களுடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவார். இன்றைக்கு உங்களை தேடி வருகிற தேவ வார்த்தை, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், என் ரட்சிப்பு தாமதிக்க போவது இல்லை, என்னுடைய மகிமையை நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவார், உனக்கு விரோதமாய் எழும்பி தீமை செய்தவர்களுக்கு, உங்களுடைய நன்மையை தடுத்து நிறுத்தினவர்களுக்கு, உங்கள் மேல் வீண் பழி குற்ற சாட்டுகளை சுமத்தினவர்களுக்கு, உங்களை நஷ்டப்படுத்தினவர்களுக்கு நியாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்தி கதவை அடைத்து வைத்தவர்களுக்கு, உங்களுடைய கூக்குரலின் சத்தத்திற்கு பதில் தராதவர்களுக்கு, உங்களுடைய அங்கலாய்ப்பை கண்டு அசட்டை செய்தவர்களுக்கு, உங்களை அற்பமாய் எண்ணினவர்களுக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறதை உங்களுடைய கண்கள் காணும். நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்களுடைய நீதியை, உங்களுடைய நன்மையை, உங்களுடைய நியாயத்தை தேவன் வெளிப்படுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, தளர்ந்து போனீர்களோ, நம்பிக்கையை இழந்து போனீர்களோ, இன்றைக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, உன் சத்துருக்கு நான் நீதியை சரி கட்டுகிறதை உன்னுடைய கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். அன்றைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் கர்த்தருக்கு சித்தமானதையெல்லாம் தன் வாழ்க்கையிலே செய்தவனுமாகிய தாவீதுக்கு ஒரு காலகட்டத்தில் அவனுடைய கர்ப்ப பிறப்பான அப்சலோமே அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தான். அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவனுடைய அரசாங்கத்தை கவிழ்த்து போட்டு அவனுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி ஒரு கூட்ட ஜனத்தை தாவீதுக்கு விரோதமாக எழுப்பி தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி அவன் புறப்பட்டு வந்த பொழுது தாவீது நொறுக்கப்பட்டவனாய், தாவீது கண்ணீர் நிறைந்தவனாய், தாவீது அவமானம் சூழ்ந்திருந்தவனாய், தன்னை நம்பி தன்னை சார்ந்திருந்த ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவன் எருசலேமில் இருந்து அப்சலோம் கைக்கு தப்பும்படி அவன் எருசலேமை விட்டு அவன் வெறும் காலோடு கண்ணீரோடு அவனும் அவனோடு கூட அவனுடைய ஜனங்களும் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே ஸ்தோத்திரம், பெஞ்சமின் மனுஷனாகிய சீமேயி எனப்பட்ட ஒருவன் தாவீதை பார்த்து, தாவீது ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறான், தாவீது ஏற்கனவே நெருக்கத்துல இருக்கிறான், தன்னுடைய சொந்த குமாரனே தனக்கு எதிராய், தனக்கு சத்துருவாய், தன்னை அழிக்கும்படி எழும்பி வந்திருக்கிற ஒரு நெருக்கமான காலத்துல வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அவனை தூஷித்தான். அவனை பார்த்து சொன்னான், தொலைந்து போ, தொலைந்து போ என்று சொல்லி அவனை தூஷித்தான். உன்னுடைய அக்கிரமத்துல நீ அகப்பட்டாய் என்று சொல்லி அவன் மேல் கற்களை எடுத்து எரிந்து கொண்டே இருந்தான். தாவீதோ மௌனமாக இருந்தான், தாவீதோ அமைதியாக இருந்தான்.
அந்த வேளையிலே தாவீதோடு கூட இருந்த அபிசாய் தாவீது ராஜாவை பார்த்து, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவனுடைய தலையை வாங்கி போடட்டும் என்று சொன்ன பொழுது, தாவீது ராஜா, தான் கற்ப பிறப்பா இருக்கிற என் குமாரனே என்னுடைய பிராணனை வாங்க தேடும் போது, இந்த பெஞ்சமினான் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய சிறுமையை பார்த்து அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவான் என்று சொன்னான். அன்றுக்கு மகிமை உண்டாகற்று. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட சில நபர்கள், சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஒரு பக்கம் அப்சலோமை போல துரத்துகிறவர்களாய் இருப்பார்கள், இன்னொரு பக்கம் சீமையை போல தூஷிக்கிறவர்களாய் இருப்பார்கள். துரத்துகிறவர்களுக்கு நடுவிலே தூசிக்கிறவர்களுக்கு நடுவில் நீங்கள் மாட்டிக்கொண்டவர்களா இருப்பார்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நான் உன் சிறுமைய பார்த்தேன், உன் சத்துரு உன்னை துரத்துறத நான் பார்க்கிறேன், உன் சத்துரு உன்னை தூசிக்கிறத பார்க்கிறேன், உன் மேல் வீணான பழி சொல்லும் அவமானங்களும் நிந்தைகளும் உன்னை தேடி வருகிறதை நான் பார்க்கிறேன், உன் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை உன் கண்கள் காணும். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, நம்பிக்கையை விட்டுவிடாதே, உன்னை திடப்படுத்திக் கொள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தாவீதினுடைய சிறுமையை பார்த்த ஆண்டவர் அவனுடைய இக்கட்டை மாற்றினார். அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் அந்த யுத்தத்துல தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். தாவீது மறுபடியும் அரியணையை நோக்கி, எருசலேமை நோக்கி, தன்னுடைய அரண்மனையை நோக்கி, தன்னுடைய வீட்டாரோடு கூட அவன் திரும்பி வரும் பொழுது, இந்த தூசித்த சீமேயி ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை பார்த்து அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கதறும்படி கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி தந்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஒரு காலம் வரும், உங்களுக்கு ஒரு நேரம் வரும், உங்களுக்கு ஒரு சமயம் வரும், உங்களுக்கு எதிராக எழும்பினவர்கள், உங்கள் குடும்பத்துக்கு எதிராக எழும்பினவர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உங்கள் காலில் வந்து விழ வைக்கும்படி தேவனுடைய வல்லமையான செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. உங்களை தூஷித்தவர்கள் உங்கள் காலடிக்கு வருவார்கள், உங்களுக்கு பலவிதமான தீமைகளை செய்தவர்கள், உங்கள் வாழ்வை கெடுத்து போட்டவர்கள், உங்களுக்கான நன்மையை கெடுத்து போட்டவர்கள், உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கெடுத்து போட்டவர்கள், அவர்கள் உங்களை தேடி வரும்படியான ஒரு கால சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குவார். உங்களுக்கு விரோதமாக வந்தவர்கள் தலை குனிந்து போகிறதை, வெட்கப்பட்டு போகிறதை உங்களுடைய கண்கள் காணும்படி செய்வார். நீங்களோ உங்கள் தலைகளை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது உங்களுக்கு. நீங்கள் எங்கே வேதனைப்பட்டீர்களோ, நீங்கள் எங்கே துக்கப்பட்டீர்களோ, நீங்கள் எங்கே அசட்டை செய்யப்பட்டீர்களோ, அதே இடத்துல ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். யா எந்த இடத்துல இருந்து நீங்கள் துரத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் வாழ முடியாத சூழ்நிலை உங்களுக்கு வந்ததோ, எந்த இடத்துல நீங்கள் தொழில் செய்ய முடியாத நிலை வந்ததோ, அந்த இடத்துல திரும்ப நீங்கள் வாழும்படியான ஒரு நியாயத்தை, நீதியை
கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறதை உங்களுடைய கண்கள் காணும். உங்கள் நிந்தைகளின் நிமித்தமாய் வந்த சிறுமையை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார், நன்மையை சரி கட்டுவார், உங்கள் வேதனைக்கு ஒரு முடிவை தருவார், உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை தருவார், உங்களுடைய தலை குனிவுக்கு ஒரு முடிவை தருவார். நீங்களோ தலையை நிமிர்ந்து நடக்கும்படி வாசல்களே உயருங்கள், அனாதி கதவுகளே திறவுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை தேவன் திறந்து கொடுத்து வெட்கத்துக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை காணும்படி செய்வார். உங்களுடைய நிந்தையை, உங்களுடைய வெட்கத்தை, உங்களுடைய அவமானத்தை புரட்டி போடும்படியான ஒரு காலம் வந்துவிட்டது, அது துரிதமாய் நடக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் நியாயம் செய்வார். எப்படிப்பட்ட நியாயத்தை செய்வார்? உங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். தாவீதுக்கு ஆண்டவர் அப்படித்தான் செய்து அவனுடைய ராஜ்ய பாரத்தை திரும்ப அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில வருகிற அவமானங்களை கண்டு, உங்கள் வாழ்க்கையில வருகிற நிந்தைகளை கண்டு, உங்கள் வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை கண்டு, சத்துருவினுடைய ஒடுக்கத்தை கண்டு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். வேதத்துல அன்னாளை குறித்து வாசிக்கிறோம், அவளுடைய சக்காலத்தி அவளை நிந்தித்து அவளை துக்கப்படுத்தும்படி, அவளை வசனப்படுத்தும்படி, அவளை அளவைக்கும்படி, அவளை தள்ளும்படி, அவளை மன சோர்வுக்குள்ளாக்கும்படி அவளை அடிக்கடி அவள் நிந்தித்து கொண்டே இருந்தாள். ஆனாலோ மனம் கசந்து அழுதவள் அவள் எழுந்து கர்த்தருடைய ஆலயத்துல போய் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவன் உயிரோட இருக்கிற சகல நாட்களிலும் அவனை நான் உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனையோடு அவள் ஜெபித்தாள். அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவளுடைய நிந்தையை மாற்றி அவளுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். ஒரு பிள்ளையை கேட்டவருக்கு ஆண்டவர் ஆறு பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக ஸ்தோத்திரம் சந்தோஷம் உண்டாகும்படி ஆண்டவர் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க, ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பாரும், ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய நிந்தையை கண்ணோக்கி பாரும், ஆண்டவரே என் வாழ்க்கையில வந்திருக்கிற போராட்டத்தை கண்ணோக்கி பாரு, ஆண்டவரே நீங்கள் நிந்தித்தவர்களுக்கு உங்களுக்கு தீமை செய்தவர்களோடு நீங்கள் போராடி கொண்டு இராமல், அவர்களுக்கு மறு வார்த்தை பேசி கொண்டிராமல், அவர்களுக்கு மறு உத்தரவு பதில் கொடுத்து விடாமல் நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க, ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார், ஆண்டவரே என் கஷ்டத்தை கண்ணோக்கி பார், ஆண்டவரே என்னுடைய கவலையை கண்ணோக்கி பாரும், எனக்கு வந்திருக்கிற இந்த இக்கட்டை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டருடைய பாதத்துல, ஆண்டருடைய பிரசன்னத்துல நீங்கள் ஜெபிப்பீர்களே. ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய சத்துருக்களுடைய நிந்தைக்கு, அவன் நிந்தித்த நிந்தைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார், நன்மையை சரி கட்டுவார். ஆண்டவருடைய கரத்துல இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுக்கு ஆண்டவர் நன்மை உண்டாகும்படி செய்வார்.
இந்த வருடம் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ கர்த்தர் சீக்கிரத்துல நியாயம் செய்வார் என்று. அன்று உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்கள் சத்துரு விழுறத, உங்களுடைய சத்துரு இல்லாமல் போறத, உங்களுக்கு விரோதமா எழும்பினவர்கள் பதரை போல் போகிறத, உங்களுக்கு விரோதமா எழும்பினவர்களை, போராடினவர்களை, உங்களுக்கு தீமை செய்தவர்களை ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்ளுவார். அவர்களுடைய வாசலை அடைத்து, அவர்களுக்கு இருக்கிற அனுகூலங்களை அடைத்து, உங்களுக்கு அனுகூலங்களை உண்டாக்கி தந்து, நீங்க வெட்கப்பட்ட இடத்துல, துன்பப்பட்ட இடத்துல, துயரப்பட்ட இடத்துல நீங்கள் விருத்தி அடையும்படி செய்து, நீங்கள் மேன்மை அடையும்படி செய்து, நீங்கள் உயர்வடையும்படி செய்து, ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, அன்னாளை போல, ஆண்டவரே அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தருளும் என்று சொல்லி, தேவனுடைய சமூகத்தை உங்களுக்கு அடைக்கலமாக்கி கொள்ளுங்கள், தேவனுடைய சமூகத்தை உங்களுக்கு ஆதரவாக்கி கொள்ளுங்கள், தேவ சமூகத்துல அமர்ந்து விடுங்கள், அடியானுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. உங்க அங்கலா இப்ப பார்ப்பார் ஆண்டவர். உங்களுடைய பெரும் மூச்சை கேட்டு, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சத்துருவினால் ஒடுக்கப்பட்ட அந்த ஒடுக்குதலை கண்டு ஆண்டவர் விடுதலையாக்கி நன்மையினால் நிறைத்து உங்களுடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி உங்கள் மேல் நன்மையை, உங்கள் மேல் வெற்றியை, உங்கள் மேல் கிரீடத்தை பூக்க செய்து ஆண்டவர் உங்களை தலைக்க செய்வார். இன்றைக்கு நான் உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, என் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுதலை என் கண்கள் காணும்படி செய்தார் என்று. தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி வந்தவர்கள், தாவீதுக்கு விரோதமாய் தீமை செய்தவர்கள், தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி அவனை மனக்கிளேசப்படுத்தினவர்களுடைய வீழ்ச்சியை தந்து தாவீதுக்கு வெற்றியை தந்தது போல, இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களா சத்துரு எழும்பி வந்து ஆண்டவரே எங்களை நிந்தித்து தூஷித்து மனமடிவாக்கி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தினானோ, அந்த எல்லையில் எல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய கரம், பரலோக தேவனுடைய வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்யட்டும்பா, ஆசீர்வாதங்களை தரட்டும்பா, நன்மையால நிறைத்தரலும் ஆண்டவரே. சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிறத உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்தரலும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சிலுவையின் ரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. எந்த எந்த நன்மைகளை, எந்த எந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் எல்லாம் உம்முடைய கரம் இறங்கி நன்மை செய்யட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை காணும்படி ஆண்டவர் செய்வார். ஆமே.